வலிக்குது சாம். இன்னைக்கு அண்ணா கத்திரிக்காய் முட்டைக்கோஸ் பாயாசம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குது பாரு. அது பாயாசமா? ஓ, நீ தந்த பிரியாணியே எனக்கு செம்ம வயிறுவலி ஏற்படுத்தி விட்டுச்சு. பாத்ரூம் நானே வாடகைக்கு எடுத்து உட்காந்துன்னு இருக்கேன். ஓடுரு. அப்படியா? சரி, இதுக்காக ஒரு நல்ல ஒரு டிஷ் இருக்குது, கவலைப்படாத, உடம்புல நல்லா சரியா போயிடும். நோ, கிச்சன்ல கால் எடுத்து வச்சேன் வையன், மொத டெட் பாடி நீ தான். வா வாடா கிச்சன்ல இருந்து. உனக்கு நான் எதானு செஞ்சு கொடுத்தே ஆன சாம. எனக்கு அந்த ஃப்ரெஷ் லைம் சோடான்னு ஒன்று இருக்கும், அது மட்டும் வாங்கிட்டு வரியா, ஏன்னா எனக்கு வந்து செம்மையாக வயிறு வலிக்குது, அது கொஞ்சம் குடிச்சா வந்து நல்லா இருக்கும். அவ்வளோதானே சாம, உடனே போய் வாங்கிட்டு வந்து கண்ணு மாதிரி நிற்கிற மாதிரி சாம. ஆ சாம், வாங்கிட்டு வந்துட்டேன், டேபிள் மேலே வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. எதுக்கு ரவுண்ட் ப்ரஷ்ஷும் வச்சிருக்காரு, கிளாஸை வீச க்ளீன் பண்ண போறாரா? ஆ, எங்கண்ணா ஃப்ரெஷ் லைன் சோடா? அதான் டேபிள்ல வச்சிருக்கேன் சாம், ப்ரஷ் லைன் சோடா. எதுக்கு டேபிள்? அது ப்ரஷ் லைன் சோடா. ப்ரஷ் லைன் சோடாவா? வா, திருப்பி சொல்லு. ப்ரஷ் லைன் சோடா. சாம், அண்ணன் எப்படி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டா? அதான் முருகன் அண்ணது. அப்ரிஷியேட் பண்ணுனா கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிருக்கிறேன் நான் சொன்னதை ஒரு நிமிஷம் தரேன்.